இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மேப் வந்து அந்த கர்நாடகால இந்த சம்பவம் எங்க நடந்துச்சோ அது எக்ஸாக்டான லொகேஷன். அது அப்பா அம்மா ரெண்டு பசங்க அவங்களோட பாட்டி. ஆனா அந்த அஞ்சு பேருமே இப்ப உயிரோட இல்ல. ஒரு லாரி டிரைவரோட உயிர் என்ன அவ்வளவு அலட்சியமா ஆயிடுச்சா? இந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆயிடுச்சு. இதே இது ஒரு நடிகரோ இல்ல ஒரு பிரபலமோ இந்த மாதிரி ஒரு விபத்து வசிக்கி அவரை தேடுறாங்க அப்படின்னா இவ்வளவு அலட்சியமா இந்த செய்தியை பத்தி பேசாம கடந்திருப்போமா அப்படின்றது தெரியும். அங்க டிஎன்ஏ எடுக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு மீறி இன்னும் 3 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு ஹைவேஸ்ல நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த மொத்த பகுதியுமே ஒரு மணல் மேடா காட்சியளிக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா கர்நாடகால நடந்திருக்கு. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மேப் வந்து அந்த கர்நாடகால இந்த சம்பவம் எங்க நடந்துச்சோ அது எக்ஸாக்டான லொகேஷன். அது அந்த லொகேஷனை தான் இப்போ இந்த கூகுள் மேப்ல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். கர்நாடகா உத்தர கன்னடா மாவட்டத்தை சேர்ந்த அங்கோலா அப்படின்ற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவே ரோடுல தான் இந்த எக்ஸாக்டா இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த இடம் வந்து சிரூர் அப்படின்ற கிராமத்துல இருக்கு. இந்த ஹைவேஸ்ல ஒரு பக்கம் கங்காவலி அப்படின்ற ஆறு ஓடுது, இன்னொரு பக்கம் ஒரு மலை இருக்கு. அங்க இருக்கிறவங்க சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மணல் மேடு தான், மலை கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கிற சிலர் சொல்கிறாங்க. ஆனால் செய்தி சேனல்ஸில் இது ஒரு மலை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சம்பவத்தை நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு சைடு மணல் மேடு இருக்குது, இன்னொரு சைடு ஆறு ஓடுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கங்காவலி ஆற்று பகுதியை ஒட்டி ஒரு டீ கடை இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இந்த கடை தான். இந்த கடைக்கு பின்னாடி அந்த ஆறு ஓடுது. இதை பார்க்கும்போது பின்னாடி பள்ளம் இருக்குன்றத அவங்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். தாபா மாதிரி வச்சுருக்காங்க. குறிப்பாக அதர் ஸ்டேட்லேருந்து லோடு ஏற்றிட்டு வர்ற லாரி டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பகுதியில் இந்த கடை இருக்கிற பகுதியில் வண்டியை நிப்பாட்டிட்டு பக்கத்துலேயே ஆறு இருக்கிறதுனால அங்கே குளிச்சுட்டு இந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு லாரியிலையோ இல்லை வேற எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போவாங்களாம். குறிப்பாக வந்து பகலில் ட்ராவல் பண்ணுறவங்க கரெக்டாக மிட் நைட்டில் இங்கே வர்ற மாதிரி கால்குலேட் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே மிட் நைட் வர்றவங்க கடையில் சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கிட்டு விடிஞ்சதும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இந்த கடையை நடத்துகிறவங்களோட வீடுமே கடை பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கடையை நடத்துகிறவங்களோட வீட்டில் மொத்தம் 5 பேர், அப்பா அம்மா ரெண்டு பசங்க அவங்களோட பாட்டி. ஆனால் அந்த 5 பேருமே இப்போ உயிரோடு இல்லை. ஏன் அப்படின்னா கடந்த 16ஆம் தேதி இவங்களோட டீ கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த மணல் மேடு சரிஞ்சு இவங்களோட டீ கடை வீடுன்னு மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இந்த நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கினதாக சொல்லப்படுது. இந்த கடை வச்சிருக்கிற குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் இவங்க இல்லாமல் கடையில் சாப்பிட்றதுக்காகவும் டீ குடிக்கிறதுக்காகவும் இங்கே லாரியை நிப்பாட்டியிருந்த 4 லாரி ஓட்டுநர்களும் இதில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பென்ஸ் காருமே அங்கே நின்று இருக்கு. அதில் யார் இருந்தால் எத்தனை பேர் இருந்தாங்கன்ற தகவல் யாருக்குமே தெரியும். இந்த 4 லாரி டிரைவர்ஸில் ஒருத்தர் கேரளாவை சேர்ந்தவர், மற்ற 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட அன்னைக்கே இந்த டீ கடை உரிமையாளர் 47 வயசான லக்ஷ்மண், இவரோட மனைவி சாந்தி, இவங்களோட 11 வயசு பையன் ரோஷன், 3 பேருமே வந்து சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. சம்பவம் நடந்தது செவ்வாய்க்கிழமை. வியாழக்கிழமை இவங்களோட 7 வயசு மகள் அவந்திகாவோட உடலை மீட்டெடுக்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா இவங்களோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடலை வந்து 2 பாகமாக எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு சில கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த ஆற்று பகுதியில் கிடச்சிருக்கு. ஸோ மகள் அவந்திகாவோட உடல் மீட்டெடுக்கப்பட்ட அடுத்த நாள் தான் அந்த பாட்டியோட உடலும் மீட்டெடுத்திருக்காங்க. கால் பகுதியை ஒரு இடத்துலையும் இன்னொரு பாகத்தை மற்றொரு இடத்துலையும் வந்து மீட்டெடுத்திருக்காங்க. அந்த 4 லாரி டிரைவர்ஸில் ஒருத்தர் கேரளாவை சேர்ந்தவர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் பேர் அர்ஜுன், 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. 16ஆம் தேதி அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு தூங்க போகிறேன்னு சொல்லி காலை கட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யாராலையும் அர்ஜுனை ரீச் பண்ண முடியல. அர்ஜுன் ஓட்டிட்டு வந்த லாரி கம்பெனி இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு லாரி எங்கே இருக்குது, எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற லொக்கேஷனை வந்து ட்ரேஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதுபடி இப்போ இந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் கடைசியாக லாரியோட லொக்கேஷனும் காமிச்சிருக்கு. அர்ஜுன் வந்து 2 ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப், இன்னொரு ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, நாட் ரீச் எப்படின்னு வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் கழித்து 2 நம்பருக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த 2 நம்பரில் 1 நம்பர் வந்து ரிங் போயிருக்கு.
ஃபுல்லாக ரிங் போய் கட் ஆயிருக்கு. விபத்து நடந்து ஒரு நாள் கடந்த நிலையில் கர்நாடக அரசு மீட்பு பணியை வந்து சரியாக செய்யலை, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க, சரியான ஒரு மெனக்கெடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹைகோர்ட்டை அணுகிறாங்க. அப்போ தான் அந்த செய்தி கேரளாவில் தலைப்பு செய்தியாக மாறுது. எல்லா செய்தி சேனல்ஸ்லையும் இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. யூடியூபர்ஸ், சோஷியல் மீடியா பிரபலங்கள்னு எல்லாரும் பேசுகிறாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய சில ரெஸ்கியூ டீம் இருப்பாங்க இல்லையா, தன்னெழுச்சி, அதாவது அவங்களாவே முன்னாடி வந்து நாங்கள் போய் வந்து மீட்பு பணிகளில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு போகிறாங்க. செய்தி சேனல்ஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கே ரிப்போர்ட்டர்ஸ்லையும் அந்த யூனிட்டை அனுப்பி அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. மொத்த கேரளாவும் அர்ஜுனை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தில் கேரளாவோட தலையீடு வந்து எங்களோட அரசை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து மீட்பு பணிகளை ஈடுபட வந்தாங்க இல்லையா, அவங்கள கர்நாடகாவை சேர்ந்த அதிகாரிகள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் 100 தன்னார்வலர்களை மீட்பு பணியில் ஈடுபட வச்சுருக்காங்க. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மலைப்பகுதியில் இருந்த மண் வந்து ரோடு மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கு, அதில் தேடினா மூழ்கி இருந்த லாரிகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் ஆக்கிரமிச்சிருந்த மண்ணை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட்பு பணியை தொடங்கியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ரோட்டில் இருந்த மண்ணை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த லாரியும் கிடைக்கல. கங்காவளி ஆற்று வரைக்குமே வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும்னு சந்தேகம் வந்த நிலையில் ஆற்றுக்குள்ளேயும் ஆற்று கரையோரம் இருந்த மண்ணையும் க்ளீன் பண்ணி தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில மீட்பு குழு, தீயணைப்புத்துறை, நேவி படையின்னு மொத்த டீமும் தேடுறாங்க. கிட்டத்தட்ட 8 கடந்த நிலையில் நேற்று வரைக்கும் அர்ஜுன் ஓடிட்டு வந்த லாரியோட சின்ன பார்ட்ஸ் கூட கிடைக்கல. இதுக்கடையில் கேரளாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறார். அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, 2 படிக்கக்கூடிய ஒரு மாணவனோட டைரி தான். அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த நாள் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, என்னோடய அப்பாவுமே ஒரு லாரி டிரைவர் தான், மொத்த கேரளாவும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிற அர்ஜுன் அங்கிளை கடவுள் காப்பாற்றணும்னு அந்த டைரியில் எழுதியிருக்கு. 2 படிக்கிற ஒரு சின்ன பையனோட அந்த ஃபோட்டோ இப்போ பயங்கர வைரல், சோஷியல் மீடியா மொத்தமுமே அதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு, கேரளாவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி மொத்த கேரளாவுமே வந்து அர்ஜுனுக்காக காத்துக்கிட்டு இருந்த நிலையில் தான் 8 கடந்த நிலையில் நேற்று நேவி டீம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மெட்டல் டிடெக்டர் மூலமாக கேப்சரான ஒரு ஃபோட்டோ அது. அந்த ஃபோட்டோவில் என்ன மென்ஷனாக இருக்குது அப்படின்னா, அந்த கங்காவளி ஆற்று பகுதி இருக்கு இல்லையா, அதோட நடுப்பகுதியை குறிப்பிட்டு இங்கே தேடுனா மேபி ஏதாவது ரெஸ்கியூ டீமுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதே ஆற்று பகுதியோட கரைப்பகுதி மணல் வந்து சரிஞ்சு அந்த லாரியே மூடும் அளவுக்கு ஹைட்டு இருக்குது, அங்கேயும் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆற்றோட கரைப்பகுதியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் தான் அதிக சான்ஸ் இருக்குது, அதில் தேடினீங்கன்னா நிறைய ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து அந்த ஆற்றோட கரைப்பகுதியில் மும்முரமாக தேடின நிலையில் தான் அர்ஜுனோட லாரியை வந்து கண்டுபிடிச்சாச்சு, அர்ஜுனோட லாரி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாச்சு. ஆனால் மழையின் காரணமாகவும் அதிக காற்றின் காரணமாகவும் மீட்பு பணி தொடர முடியலன்றதுனால நேற்று அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த மீட்பு பணியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. அந்த லாரி வந்து சரிஞ்சு அதில் கிடக்கிறதா சொல்லப்படுச்சு. 40 எடை இருக்கிற மர லோடை தான் வந்து அர்ஜுன் ஏற்றிட்டு வந்திருக்கார். அதுவும் ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு, அதாவது கேரளாவுக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நார்மலாக நினச்சி பாருங்களேன், லாரினாலே பொதுவாக நல்லா ஹைட்டாக தான் இருக்கும், அதுவும் அர்ஜுன் ஓடிட்டு வந்த லாரி இது தான், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அர்ஜுன் ஓடிட்டு வந்த லாரி. இதையே மூழ்கடிக்கிற அளவுக்கு ஒரு நிலச்சரிவு அப்படின்னா எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும், அந்த தருணத்தில் என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது. இப்போ அவர் உயிரோடு வந்து இப்போ இதெல்லாம் நடந்துச்சு, அந்த டைமில் இப்படி தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் உண்டு, இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு கோரமான நிகழ்வு தான் அது. சரி, கேரளா டிரைவர் தானே காணோம், அதை பற்றி ஏன் தமிழ்நாட்டில் பேசணும் அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, ஒரு லாரி ஓட்டுநர்கள், அந்த 4 டிரைவர்கள், அதில் ஒருத்தர் அர்ஜுனு, மீதமுள்ள 3 தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதில் 2 லாரி ஓட்டுநரை சடலமாக மீட்டெடுத்திருக்காங்க. 34 வயசையான சரவணன் அப்படின்ற நபருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த செய்தியை தமிழ்நாட்டில் யாருமே பெருசாக பேசலை, ஆனால் கேரளாவில் இதுதான் தலைப்பு செய்தி. கடந்த 8 தொடர்ந்து இந்த செய்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் அதை பற்றி பெருசாக பேசாதது உண்மையிலே வருத்தமான ஒரு விஷயந்தான். சின்னப்பன் அப்படின்ற ஒருத்தர் நாமக்கலை சேர்ந்தவர், முருகன் அப்படின்ற நபர் தருமபுரியை சேர்ந்தவர். இதில் சின்னப்பன் வந்து கேஸ் லோடு ஏற்றிட்டு போயிருக்காரு, கேஸ் லோடு இல்லாமல் காலியான ஒரு டேங்கர் லாரியை ஓட்டிட்டு போனவர் தான் முருகன். ஃபஸ்ட்டு சின்னப்பண்ணை வந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அடுத்த நாள் தான் முருகனை சடலமாக மீட்டெடுத்திருக்காங்க. ஆனால் நாமக்கல் கரையாம்புதரை சேர்ந்த கேஸ் டேங்கர் லாரி டிரைவர் சரவணன் வந்து இதுவரைக்கும் மீட்கப்படலை. இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தது நேற்று எடுத்தது, இன்னைக்கு இந்த சம்பவத்தில் நிறைய புதிய தகவல்கள் வந்திருக்கு, புதிய மீட்பு பணிகள்லாம் புதிய தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கட்டாயம் பேசணும்னு நினைக்கிறேன். சம்பவம் நடந்து 10 நாள் ஆயிடுச்சு. இந்த 10 நாளில் சரவணனுக்காக யாராவது பேசினாங்களா அப்படின்றது கேள்விப்பட்டேன். இதேது ஒரு நடிகரோ இல்லை ஒரு பிரபலமோ ஒரு தொழிலதிபரோ இந்த மாதிரி ஒரு விபத்தில் சிக்கி அவரை தேடுறாங்க அப்படின்னா இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ கவனக்குறைவாக இந்த செய்தியை பற்றி பேசாமல் கடந்திருப்போமா அப்படின்றது தெரியும். ஒரு லாரி டிரைவரோட உயிர் என்ன அவ்வளோ அலட்சியமாகிடுச்சா என்ன? இன்னைக்கு அந்த மீட்பு பணியை சேர்ந்த மீட்பு பணியில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல மீட்பு பணிகளை ஈடுபட்டிருப்பாங்கள்ல அந்த அதிகாரிகள்லாம் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஹிந்தியில் தனியாக பேசுகிறாங்க, இங்கிலீஷில் தனியாக பேசுகிறாங்க, மலையாளத்தில் தனியாக பேசுகிறாங்க, கன்னடாவில் தனியாக பேசுகிறாங்க. மலையாளத்தில் பேசுகிறவர் ஸ்பெசிஃபிக்காக அர்ஜுன் குறித்து பேசுகிறார், கேரளாவை சேர்ந்த அர்ஜுன் குறித்து. அந்த ட்ரக் ரிலேட்டடான அந்த பொசிஷன் எப்படி எப்படி அர்ஜுன் வந்து மேபி வெளில போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த சரவணன் குறித்து கேள்வி எழுப்ப அங்கே ஆள் இருந்தாங்களான்னு தெரியல, யாருமே எழுப்பல. 24 நியூஸ் மலையாள செய்திச்சேனலை சேர்ந்த ஹாஸ்மி அப்படின்ற செய்தியாளர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த சரவணன் குறித்து கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அதோட ரிசல்ட் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக சரவணன் குடும்பத்திலையுமே நம்ம பேசணும். அந்த சரவணன் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த தேடுதல் பணி மூலமாக என்ன தகவல்கள் கிடச்சிருக்கு, என்ன விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நேற்று இறுதியாக அந்த மீட்பு பணியோட கடைசி டைமில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ட்ரக் இருக்கிற பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அது ஒரு ட்ரக் தான் உறுதியாக சொல்லியிருந்தாங்க. அதாவது நேவி டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட ஃபோட்டோவின் படி 2வது ஸ்பாட்டில் அது உறுதியாக இருக்குது. அதாவது அந்த கரை ஆத்து கரைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கரையோட பாட்டில் அந்த ட்ரக் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்நாடகா ரெவன்யூ மினிஸ்டரும் அதை உறுதிப்படுத்தியிருந்தார். அதை தொடர்ந்து இன்னைக்கு நடந்த மீட்பு பணியில் அந்த ஆத்து கரையிலிருந்து 20 மீட்டர் அகலத்தில் 15 மீட்டர் ஆழத்தில் அந்த ட்ரக் இருக்கிறதாகவும் அது கேரளாவை சேர்ந்த அர்ஜுனோடதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை மீட்டெடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதில் நிறைய சிக்கல் இருக்கிறதா மீட்பு படையினர் சொல்லியிருக்காங்க. ட்ரோன் மூலமாக தேடினதில் ஸ்பெசிஃபிக்காக மனித உயிர்கள் எதுவுமே அங்கே ஐடென்டிஃபை ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் கொரோனா டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட் மாதிரியான முக்கியமான இடங்களில் இவங்க ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு கேமரா ஸ்கேன் பண்ணுவோம். அந்த ஸ்கேன் பண்ணும்போது தெர்மா கேம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அதில் வந்து நிழல் அப்படியே ஸ்கேன் பண்ணும், அதில் அந்த பாடியோட ஹீட் டெம்பரேச்சராக அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த தெர்மா கேம் மூலமாக ட்ரோனை யூஸ் பண்ணி இதில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அப்படி மனித உயிர்கள் இருக்கிறதுக்கான எந்தவித தடயங்களுமே கிடைக்கல அப்படின்னு அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க சொல்லியிருக்காங்க. நைட்டும் இன்னொரு டைமும் நாங்கள் வந்து அந்த ட்ரோன் மூலமாக நாங்கள் வந்து தேடுதல் பணியை தொடர்றோம், அப்போவும் மனித உயிர்களோட சிம்டம்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நைட் டைம் வந்து குளிராக இருக்கும், ஹீட் வந்து இன்னும் வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தெர்மா கேமில் ரிஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட்டு ஒரு டைம் வந்து நாங்கள் வந்து ட்ரோன் மூலமாக வந்து தேடுதல் பணியை தொடர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 10 நாள் கடந்து 11வது நாள் நாளைக்கும் இந்த மீட்பு பணி தொடர இருக்கு. இதுவரைக்கும் சம்பவ இடத்துலேருந்து 8 உடல்கள் மீட்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் இன்னும் 3 பேரை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் கேரளாவை சேர்ந்த அர்ஜுன், இன்னும் 2 பேர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு அந்த கர்நாடகா எம்எல்ஏவுமே சொல்கிறார். இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்ததில் அவரும் சொல்கிறாரு. ஸோ எங்களோட மாநிலத்தை சேர்ந்தவங்களே நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அதில் ஒருத்தர் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த டீ கடையை சேர்ந்த ஒரு நபரையும் அந்த டீ கடை ஓனரையுமே நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் முன்னாடி வந்த செய்தியில் டீ கடையை சேர்ந்தவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து சரளமாக மீட்டெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் டீ கடையை சேர்ந்த ஒருத்தரையுமே நாங்கள் வந்து தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த சரவணன் குறித்த கேள்வியை எழுப்புகிறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் முக்கியமாக இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, 4 விதமான ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நேவி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 ஸ்பாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் சர்ச் பண்ணாங்க. அதில் 2வது அதில் வந்து அந்த 2 ஸ்பாட்டில் 1 ஸ்பாட்டில் வந்து ட்ரக் இருக்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இப்போ 4 ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பென்ஸ் காரோட தேடுதலும் இருக்குது, பென்ஸ் கார் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல அந்த பகுதியில் இருந்த ஒரு டவர் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு, அந்த டவரோட பார்ட்ஸாக இருக்கலாம் இன்னொரு ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்பாட்டு ட்ரக்கோட. ஸோ நாளைக்கு மீட்பு பணிகள் தொடர இருக்குது. இந்த 4 ஸ்பாட்லையும் என்ன இருக்குது, எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்றது நாளைக்கு தான் தெரிய வரும். சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த சரவணனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சில தினங்களுக்கு முன்னாடியே வந்து சில உடல் பாகங்கள் கிடச்சிருக்கு. அந்த உடல் பாகங்கள் சரவணனோட தான் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. இதுக்காக சரவணனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கர்நாடகாவுக்கும் போயிருக்காங்க.
ஸோ அதோட ரிசல்ட் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்து நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வரும்னு சொல்லப்படுது. இது ரிலேட்டடாக சரவணனோட குடும்பத்தினர்கிட்டையும் நம்ம பேசியிருந்தோம். இப்போ சரவணனோட நிலைமை என்ன அப்படின்ற தகவல் உங்களுக்கு என்ன எப்போ தெரிவிக்கப்பட்டுச்சு? நிலைமை வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னும் வரல, எங்களுக்கு கிடையாதுங்க. ஓகே, இருக்காரா இல்லையா எதுவுமே இல்லை. 16 காலையில் வந்து 7:30 வீட்டில் போய் பேசியிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் இருங்க நான் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சரி, அங்கோலாவில் வண்டி நீ பாட்டிட்டு நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அங்கோலா என்ற இடத்துல, சிறுவூர் என்ற இடத்துல, சரி அந்த இடத்துல நிறுத்தி சாப்பிட்டு கிளம்புறான்னு சொல்லியிருக்காரு. உடனே மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ ஒரு 10 ஒரு 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 10 பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபோன் தகவல் எதுவுமே இன்னும் வரலமே இல்லைங்க. சரி சரி சரி, ஓகே. அவர் வந்து எம்டி லாரி தான் ஓட்டிட்டு போனாரா சார்? அவர் வண்டி எம்டி லாரி தாங்க, அவர் வண்டி மேலேயே தான் நிற்கிது. ஓ சரி சரி. ஓ, சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையும் வீட்டில் பேசியிருக்காங்க? ஆ, பேசினாங்க. கரெக்டாக 7:30 பேசியிருக்காரு. 8 மேலே அது நடந்துச்சு போல இருக்கு. 8 மேலே ஃபோன் போகல. இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு எப்படி எப்போ தெரிய வந்துச்சு? எனக்கு வந்து 17 தான் எனக்கு தெரியும் சார். ஓகே, ஏன்னா அவங்களுக்கே வந்து ஃபுல் அப்டேட் அவங்களுக்கு தெரியல வீட்டில். இந்த மாதிரி ஒரு தகவல் வண்டி மலைச்சரிவு நடந்திருக்குது, உங்கள் வீட்டுக்கார வண்டி மாதிரி நிற்கிதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரி சரி, எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்காருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு உடனே அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்டேஷன்லேருந்து ஆள் வருவோம். அவங்க சரவணுடைய சிஸ்டர் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் நான் எனக்கு அவர்கிட்ட நியூஸ் தெரிஞ்ச உடனே 17 மார்னிங் நான் வந்துட்டேன். வந்துட்டு அன்னையிலேருந்து அவங்க கூடவே தான் இன்னொரு நாள் வீட்டிலே தான் இருக்கேன். இப்போ சரவணோட அம்மா வந்து கர்நாடகாவுக்கு போயிருக்காங்க. டிஎன்ஏ கர்நாடகா இந்த சாட்டர்டே வந்து நான் தான் அவங்களுக்கு அனுப்பி டிஎன்ஏ கேட்டு இருந்தாங்கட்டு நான் இங்க இருந்து கார் வச்சு அனுப்பி. எதுக்காக சார், என்ன எதுக்காக டிஎன்ஏ? இங்க வந்து ஒரு பாடி வந்து அவங்க பாடி கிடைச்சிருக்கு. சரி, இப்ப கீழே மட்டும் ரெண்டு கால் கிடைச்சிருக்கு. ஓகே, வந்து நம்ம டிஎன்ஏ எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அங்க டிஎன்ஏ எடுக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு மாரி இன்னும் 3 அந்த இடத்துல இருக்கிறாங்க டிஎன்ஏ கொடுக்க. ஓ சரி சரி. அதனால இப்போ என்ன கன்ஃபியூஷனா, இப்ப நம்ம அதுதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நடிச்சிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா, இப்போ இது கை நமக்கு ஆயில, இது கீழே நமக்கு ஆயில இருக்குதா இல்லையா எதுவுமே என்ன தெரியல. தமிழக சார்பில் லட்சுமி பிரியா மேடம் மட்டும் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கவங்க போன்ல பேசுறாங்க. வழியோ கேரளா கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் எதுவுமே இன்னும் இல்லைங்க. கலெக்டர் மேடம் நான் அவங்ககிட்ட டைரெக்டாக பேசுறேன். அவங்க எனக்கு எந்த ஒரு டீட்டெயில் எதுவும் வந்து டைரக்டாக அவங்களுக்கு கூப்பிட்டு எனக்கு இன்னும் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு டிஎன்ஏவுக்குலாம் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க எல்லாருமே. ஓகே, அவங்க தான் என்ன கேட்டாங்க. ஒன் செகண்ட், யாராவது கான்டாக்ட் பண்ண எல்லா நம்பருமே எனக்கு கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொன்னாங்க. அதை வச்சு தான் இங்கே இருந்தால் நான் டிஎன்ஏவுக்கு அவங்க சரவணோடைய அம்மாவை அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ஒரே ஒரு பையன், அவருக்கு 6 ஆகிடுது. பையன் தேடுறாரு. இப்போ அப்பா எங்கன்னு அம்மாட்ட கேட்குறேன். அப்படி அப்பா வண்டிக்கு போயிடுவாரு, வந்துடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, பேசினதை கேட்டிருப்பீங்க. சரவணோட 6 மகன் வந்து அப்பாவை எங்க அப்படின்னு அம்மாட்ட கேட்குறானா, அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றது அதுதான், அந்த குழந்தைக்காகவாவது சரவணன் உயிரோட வந்துட மாட்டாரா அப்படின்னு நினைக்க தோணுது. சரவணன் மட்டும் இல்லை, இப்போ தேடிட்டு இருக்கிற 3 சொல்றாங்க, கேரளாவை சேர்ந்த அர்ஜுன் ஆகட்டும், மற்ற 2 ஆகட்டும், ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து. ஏன்னா இழப்பு அப்படின்றது, உயிரிழப்பு அப்படின்றதுலாம் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது யாருக்கு நடந்தாலும் சரி, இப்போ தேடும்போது 10 ஆயிடுச்சு தான், பட் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து அவங்க உயிரோட வந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. கேரளாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும், உயிருன்றது ஒன்று தான், எல்லாருக்கும் சமமான ஒன்று தான். ஸோ வந்து மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.